பிரைஸ்லார் கிறிஸ்துக்குள் அன்பான் அவர்களே, எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஆய் கூட உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ்லார் பாஸ்டர், பிரைஸ்லார் தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்கலாம். மனுஷகுமாரன், தேவகுமாரன், அதாவது வேதத்துல பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் சொல்லிட்டு அநேக இடத்துல வந்துட்டு கிறிஸ்துவை வந்து குறிப்பிட்டிருக்கோம். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெளிப்படுத்த சுவிசேஷத்துல வந்துட்டு தேவகுமாரன் சொல்லிட்டு கிறிஸ்துவை வந்துட்டு ஒரு வார்த்தை அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கோம். இந்த மனுஷகுமாரனுக்கும் தேவகுமாரனுக்கும் என்ன வித்தியாசம், அதை கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் மாஸ்டர். இப்ப மனுஷகுமாரன் அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்குது? கிறிஸ்து. மனுஷனை குறிக்குது இல்லையா? நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? மனுஷகுமாரன்னா மனுஷன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா மனுஷனுக்கு பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, மனுஷகுமாரன். இப்போ தேவகுமாரன் அப்படின்னு சொன்னால் எப்படிலாம் தேவகுமாரன் பார்க்கலாம்? வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது தேவனுக்கு பிறந்தவன் அப்படின்னா தேவனுடைய குமாரன் சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு பிறக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் வந்து வேறு யாரோடு கூட கலந்து பெற்றெடுக்க வேண்டும் அப்படிதானே. ஒன்று மனுஷகுமாரனா மனுஷனுக்கு பிறந்தவன், மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிறந்தவன் மனுஷகுமாரன் அறிந்திருக்கணும் இல்லையா. அப்போ தேவனுடைய குமாரன் அப்படின்னு நீங்கள் இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவனுக்கும் தேவிக்கும் பிறந்தவன் தேவனுடைய குமாரன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அப்படி நம்புறீங்களா? இல்லை. இல்லை, தெளிவாக இருக்கீங்களா? சரி, வேற என்ன சொல்லுகிறது? தேவனுடைய புத்திரர்கள். இப்போ தேவகுமாரன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்துலேருந்து கேட்குறீங்க இல்லையா. தேவகுமாரன் என்றாலும் தேவனுடைய குமாரன் என்றாலும் தேவ புத்திரர்கள் அல்லது புத்திரன் என்றாலும் தேவனுடைய பிள்ளை என்றாலும் வேதத்துடைய வாசித்திருக்கீங்களா? பிள்ளையாகிய இயேசு அப்படி வாசித்திருக்கீங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாலும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே காரியத்தை தான் குறிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனிதனாய் காணப்படும் பொழுது குறிக்கிறதான வார்த்தைகள், அதாவது அவருடைய மாம்ச சரீரத்தை குறிக்கிறதான வார்த்தைகள். அப்ப நீங்க தேவனுடைய புத்திரர்கள் ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சன் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் காட் அப்படிதான் போட்டிருக்கோம். அப்ப தூதர்களை குறித்து சொல்லும் பொழுது நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் யோபு புஸ்தகத்தில் 1 அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும், சன்ஸ் ஆஃப் காட், தேவ புத்திரர்கள் அப்படின்ற வார்த்தைங்க. தேவ புத்திரர்கள் தேவன் பெற்றெடுத்தவர்களா அல்லது உண்டாக்கினவர்களா? உண்டாக்கினவர்கள். உண்டாக்கினவர்கள், தேவன் பெற்றெடுக்கிறதெல்லாம் கிடையாது, உண்டாக்கு. அவர் சொன்னால் உண்டாக்கப்படுறது இல்லையா, அல்லது மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்கி இது என் பிள்ளை அப்படின்னா அது அவருடைய பிள்ளை அப்படிதான் அர்த்தம். கிரியேட்டர் என்பதை குறிக்குது பிள்ளை அப்படின் போது, அவர் தகப்பன் போது கிரியேட்டர் என்பதை குறிக்குது. அப்ப தேவ புத்திரர்கள் என்று தூதர்கள் சொல்லப்படுவதற்கு காரணம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்ப அவர் அவர்களுடைய பிதா, அவர் வந்து அவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவரா? ஒரு ஏஞ்சலா? அப்படி. சரி, அடுத்ததாக இன்னொரு காரியம். அப்ப மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். பாவம் செய்கிறவன் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையினாலே அவன் ஜனிப்பிக்கப்பட்டான் என்றால், புதிதாக பிறந்தான் என்றால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது தேவனுடைய பிள்ளை, சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொல்லுது. இயேசு கிறிஸ்து அப்படியாக பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவர் தேவனை ஏற்றுக்கொண்டு அவர் தேவ பிள்ளையாக மாறினாரா? இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கீங்க, இது எதுவுமே கிடையாது. அப்படின்னா தேவனுடைய குமாரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது, இப்ப மனுஷகுமாரன்னா மனுஷன் அர்த்தம் அப்படி இல்ல, அதே போல தேவகுமாரன்னா தேவன் அர்த்தம். என்ன அப்படின்னா தேவனை குறித்து எப்படிலாம் வாசிக்கிறீங்க? அவர் ஆவியானவர், ஆவியா இருக்கிறார். நீங்க 4 அதிகாரத்துல வாசிக்கிறீங்க, தேவன் காணக்கூடாதவர், கண்டிராதவர், சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், இப்படிலாம் நீங்க வாசிக்கிறீங்க. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறவர், வானாதி வானங்களும் கொள்ளாதவர், அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்க கூடியவர், அதே நேரத்துல பார்க்கவே முடியாதவர், அதரிசனமானவர். அப்படி பார்க்கிறோம் நம்ம வேதத்துல தேவனை குறித்து வாசிக்கிறோம். இப்ப இந்த தேவனை குறித்து நீங்க இப்படியாக வாசித்து கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படிலாம் நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்கன்னா கொலோசியர்ல வாசிக்கிறீங்க, அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அப்படின்னா அதரிசனமானவர் எனக்காக ஒரு ரூபத்துல தரிசனமானார். என்ன ரூபத்துல? மனுஷ ரூபத்துல. அது ஆக்சுவலா நம்ம மனுஷ ரூபம்னு சொல்றோம், ஆனால் நம்ம ஆரம்பத்துல நம்ம பார்க்கும்போது நமது ரூபமாக, நமது சாயலாக அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லும் போது
நான் ரோமர் 5:14 சொன்ன அந்த ஆதாம் மனுஷனா உண்டாக்கப்பட்ட அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானான். அப்ப பின்பாக தேவன் வரப்போகிறதான ரூபம் மனுஷ ரூபமா? ஆக்சுவலா அதுதான் அவருடைய ரூபம். அதனாலதான் நமது ரூபமாக நமது சாயலாக. அப்ப தேவனுடைய ரூபத்துலதான் மனுஷனே ஆதியில உண்டாக்கப்படுகிறான். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவன் மனிதனை ரட்சிக்க மனுஷனா வரும்போது நம்ம மனுஷனா வந்தாரு அப்படின்னு சொல்லுகிறோம், அப்பதான் நமக்கு புரியும். ஆனால் இந்த ரூபமே என்ன ரூபம்னா தேவனுடைய ரூபமே இதுதான். இப்ப நமக்கு காணப்படுகிறது தேவனுடைய ரூபம். ஆக்சுவலா அந்த ரூபத்துலதான் ஆதாம் உண்டாக்கப்பட்டா நம்ம எல்லாம் அவனுடைய பிள்ளைகளாக நம்ம வந்திருக்கிறோம். அப்ப விழுந்து போனதான அடிமையாக மரணத்திற்கு உட்பட்டு இருக்கிற மரிக்க போகிறவர்களாக நித்திய அழிவை சந்திக்கிறவர்களாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறதான இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக அடிமையா இருக்க மனுக்குலத்தை மீட்கும்படியாக பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம், அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலாக வெளிப்பட்டார். அப்ப தேவாதி தேவன் தன்னுடைய சாயலா உண்டாக்கப்பட்ட மனுஷன் அடிமை ஆயிட்டான். இப்ப தேவாதி தேவன் என்ன பண்றாரு, அடிமையின் ரூபத்துல மனுஷ சாயல்ல வெளிப்பட்டு மரணத்தை ஜெயமா விழுங்குறாரு. வேதம் சொல்கிறது இவரே நம்முடைய தேவன் நீ சொல்லணும். அதுதான் நீ வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ற. தீர்க்க தரிசனத்தின்படி சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் காணப்படுது? ஏசாயா 25:8-9. ஐ ரிப்பீட், ஏசாயா 25:8-9. ஜெயமாக மரணத்தை விழுங்குகிறவரை பார்த்து விழுங்கினவரை பார்த்து இவரே நம்முடைய தேவன், இவருக்காய் காத்திருந்தோம் என்று சொல்ல வேண்டும். அப்ப தேவனுடைய குமாரன் அர்த்தம் தேவன் மனிதனாக இந்த பூமியிலே குமாரனாக ஒரு மாம்ச சரீரத்திலே அவர் வெளிப்பட்டார். இவர் யாரு? இவரே நம்முடைய தேவன், தேவனுடைய குமாரனா. இவர் தான் ஒன்றான மெய் தெய்வம் என்று அர்த்தம். அப்ப தேவனுடைய சொரூபம், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சரீரம் அல்லது தேவனுடைய ஆலயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 2 சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த ஆலயத்தை எடுத்து எப்படி பாருங்க, இந்த ஆலயத்தை ஒரு இப்படி காமிச்சு சொல்லியிருந்தாலும் புரிஞ்சிருக்கும். அவர் மட்டும் இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, 3 இதை எடுத்து எழுப்புவேன் அப்படி சொன்னாரு. அவரெல்லாம் 46 எப்படி இதை வந்து 3 எழுப்ப முடியும் அப்படின்னு நினைத்தார்கள். அவரோ தம்முடைய ஆலயமாகிய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்படியானால் தேவனுடைய குமார்னா தேவனுடைய ஆலயம், அதாவது தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக வாசமாய் இருக்கும்படியாக இறங்கி வந்தவர், அவருக்குள் வாசமாய் இருக்கிறது, அதான் தேவனுடைய குமாரன் அர்த்தம். தேவன் பெற்றெடுத்தவரோ, தேவன் உண்டாக்கினவரோ, மனம் திருந்து தேவ பிள்ளையாக மாறினவரோ அல்ல. அதனால் தேவனுடைய குமாரன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் அறிவிக்கவில்லை. தேவனுடைய ரூபம், தேவன் இப்படியா உனக்கு மனுஷனா வெளிப்பட்டு இருக்கிறாரு, இவரை என்று வேறு ஒரு தெய்வம் இல்லை என்னை ஏற்றுக்கொள்வாயானால் பரலோகத்தின் தேவன் இவரே. நம்ம பார்த்தோம் முன்னாடியே எல்லா கிறிஸ்தவரும் நம்புகிற காரியம்தான், இங்க இருக்கிற தேவன் அங்கேயும் இருக்க முடியும், அதாவது இங்கேயும் இருந்து கொண்டு அங்கேயும் இருக்க முடியும் என்று நம்புகிறாய் அல்லவா? அப்ப பரலோகத்துல இருக்கிற அதே தேவன் தானே மனுஷனா உனக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாத ஒரு சரீரத்துல விசுவாசித்தா என்றால் இவரே அவர் என்று சொல்லுவாய். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் பாவத்துலதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதிலே ஒருவராக நீங்கள் மாறிவிடாதீர்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக பாருங்கள் என்றுதான் திரும்ப திரும்ப பூர்வ பாதைக்கு திரும்புங்கள், மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், தேவனை தொழுது கொள்ளுங்கள், மெய்யான கிறிஸ்தவர்களாக மாறுங்கள். கிறிஸ்தவர்கள் என்கிறதான டைட்டில போர்வைக்குள்ள ஒளிந்து கொண்டு அநேகரை ஏமாற்றி கொண்டு இருக்காது, உண்மையா கிறிஸ்தவனா மாறுங்க. மெய் கிறிஸ்துவை அறிந்தவன், ஏற்றுக்கொண்டவன், அவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளவன் கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன். உண்மையான கிறிஸ்தவன் என்ன, மெய்யாக கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறி இருக்கிறவன், வேற ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்கிறார் அது கிடையாது, ஒரே தேவன் தான் உண்டு, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்டிப்பா பாஸ்டர் புரிஞ்சது. அப்போ வந்து ஒரு ஒரு புறஜாதியாரோ இல்ல ஒரு வேற ஒரு மனுஷன் வந்துட்டு திடீர்னு பைபிள் எடுத்து வெளிப்படுத்த சுவிசேஷம் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது கூட இந்த கிறிஸ்து யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு வசனம் எல்லாம் அதுல இருக்குது. வெளிப்படுத்த புறஜாதி அப்படின்ட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைபிள் வச்சிருக்காதவங்க எல்லாம் புறஜாதின்னு சொல்றோம், அப்படியா இல்ல? புறஜாதி யாருன்னா உண்மையாக இந்த வேதத்தின்படி மறுபடியும் பிறவாதவர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாம் வேதத்தை வைத்திருந்தாலும் அவன் புறஜாதியாக தான் பார்க்கப்படுகிறான். அடுத்து நீங்க புறஜாதி அப்படின்றது வேதத்தை வைத்தில்லாத ஒருத்தர் கூட வேற மார்க்கத்து பின்பாக போய்கொண்டிருக்க கூட இதை எடுத்து வாசித்தாங்கன்னா
அவங்க கூட ஈஸியா புரிஞ்சுவாங்க. தேவன் வந்து அவதாரமா வந்தாரு சொல்லுவாங்க இல்லையா, அட்லீஸ்ட் அந்த தேவன் தான் வந்தாரு அப்படின்னு ஏத்துக்கணும். ஆனா கிறிஸ்தவர்களால தேவன் வந்தாரு, ஆனா ரெண்டாவது தேவன் வந்தாரு, சின்னவர் வந்தாரு, பெரியவர் வர முடியாது சின்னவர் வந்தாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் சிலர் கேட்டா அந்த பூமியில வந்து சின்னவர், அவர் மேல இருந்தாருன்னா மேலே வந்து பிதாவுக்கு சமமானவர் இருப்பாரு. அவர் தான் சொல்றாரு எனக்கு சமமானவர் யாரு, என்னை யாருக்கு சாயலும் சமமும் ஆக்குவீர்கள் அப்படின்னு கேக்குறாருல. ஒன்னு இவர் தெய்வம் இல்லைன்னு சொல்லு, இல்ல தெய்வம்னு சொல்லுனா இவர் மட்டுமே தெய்வம்னு சொல்லு, அப்ப நீ கிறிஸ்தவன் ஒத்துக்கலாம். இதெல்லாம் வேதத்தின்படி நீ கிறிஸ்தவன் ப்ரூவ் பண்ணிக்காமே எப்படி? உனக்கு எப்ப உனக்கு என்ன நான் ப்ரூவ் பண்ணணும்? உனக்கு இல்ல, தேவனுக்கு ப்ரூவ் பண்ணிக்காமே, உன்னுடைய ஆத்மாவுக்காக இல்லையா? கண்டிப்பா ரொம்ப ஏன்னா ப்ரூவ் பண்றேன். என்ன திரும்பவும் உன்னால எப்படி அறிக்கை பண்ண முடியுது அவரை, இல்ல எப்படி அறிக்கை பண்ண முடியல அப்படின்றதை வைத்து நீ தேவ பிள்ளையா என்பதை வேதம் தீர்மானிக்கிறது அல்லது சாட்சி கொடுக்கிறது என்று வாசித்தோம். 1 யோவான் 4 முதல் 3 வசனங்களில வாசித்தோம் இல்லையா. அதாவது வெளிப்படுத்தும் சுவிசேஷத்துல வந்துட்டு அதோட வந்து தேவன் வந்து இந்த எல்லா காரியங்களையும் அந்த வேதத்துக்குள்ளாக வைத்து யாரு தேவன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும் சுவிசேஷத்துல அந்த 22 அதிகாரத்துல வந்துட்டு சுத்தமா ஃபுல்லாவே வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டு தேவன் மாமிசில வெளிப்பட்டதையும் அவர் என்ன காரியத்தை செய்ய போறாருன்றதையும் வந்துட்டு ஃபுல்லாவே அதுல எழுதி வச்சுக்கிறது நம்ம பார்க்க முடியுது. நம்ம முன்னாடி சொன்னது போல திடீர்னு யாராவது எடுத்து அந்த வேதத்தை வாசித்தா கூட கிறிஸ்து யாரு, எப்படி அவர் வெளிப்பட்டாரு, அவர் தான் தேவன், லாஸ்ட்ல வந்துட்டு அவருடைய நாமம் என்ன, அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றதுலாம் தெளிவா. 22 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேவனும் ஆட்டுக்குட்டியானவருக்கு சிங்காசனம் சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா ரெண்டு பேரா அப்படின்னா இல்லை, ஏன்னா ரெண்டு பேர்னு அவங்களுக்கே தெரியும் ரெண்டு பேர் கிடையாதுன்னு. ஆனால் சும்மா சொல்றது என்ன அப்படின்னா நான் திருத்துவத்தை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, நீ திருத்துவத்தையே விசுவாசிக்கிறனால நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதில் பரிசுத்தாவியானவர் எங்க 3வது ஆளுக்கு இடம் கொடுக்கல இல்லை, அவரை தள்ளிட்டீங்களா, இங்கே முடிஞ்சவொன்னா மேலே போகிறேன்னு தள்ளிட்டீங்களா? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும்னா இங்கே ஆட்டுக்குட்டியா போல உனக்காய் வெளிப்பட்டவர், தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து உன்னை மீட்கும்படியாக வெளிப்பட்ட அந்த தெய்வம் தான் மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. அதான் தேவனும் ஆட்டுக்குட்டியானவர்னா உனக்கு ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னா யாருன்னு தெரியும், தெரியுமில்ல, இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல தெரியுது இல்ல. அப்ப அவர் தான் அங்க தேவனா உட்கார்ந்துருக்கிறாருன்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது. தொடர்ந்து கீழே வரும்போது அவரை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது, வாரும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவே வாரும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் அவனவனுக்குரிய பலனை கொடுக்கும்படியாக வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அங்க இருந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜீவ தண்ணீர் வருகிறது, அதாவது நித்திய ஜீவன் என்பது அவரிடத்துல இருந்து தான் வருகிறது என்று சொல்லப்படுது. 22வது அதிகாரத்தை வாசித்தாலே தெரியும் தேவன்னா யாரு, அவருடைய நாமம் என்ன, யார் வரப்போறா, நம்மளை யார் நியாயம் தீர்க்க போறா அப்படின்ற காரியம் அங்கே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப தேவனுடைய குமாரன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் அறிவிக்கிறது ரொம்ப அருமையான அற்புதமான வார்த்தை. யார் தேவனுடைய குமாரன் இல்லை யாருமே சொல்லல, ஆனா தேவனுடைய குமாரனா இப்படி நம்புகப்பா, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் குமாரனாக மனுஷ குமாரனாய் காணப்பட்டபடினால், தேவனே அப்படி காணப்பட்டபடினால் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லப்படுகிறதே ஒழிய வேறொருவர் அல்ல. தயவு செய்து நம்பிடாதீங்க வேறொருவர் அப்படின்ட்டு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. அதாவது தெய்வகுமாரன்னா என்ன, மனுஷகுமாரன்னா என்னன்னு சொல்லி தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. இப்ப வெளிப்படுத்தும் சுவிசேஷத்துல பார்க்கும்போது கூட இந்த சிங்காசனம் குறிப்பிட்டிருக்குது. சிங்காசனம் கூட ஓமையான ஒரு வார்த்தை தானே ஆக்சுவலா, எப்படி அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சிங்காசனத்தை குறிச்சு? ஆமா, சிங்காசனம் என்பது அதிகாரத்தை குறிக்குது. அதிகாரத்தை இப்ப நீங்க சிங்காசனம் நீங்க பாக்குறது எப்படி பாப்பீங்க, ஒரு சேர் பவர் இல்ல ஒரு ஒரு சிங்காசனம் நார்மலா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜா உட்கார்ற சிங்காசனம் அப்படின்னா எப்படி இருக்கும் அது? அது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக விசேஷமாக ராஜா மட்டுமே உட்காரக்கூடியதான ஒரு ஆசனம்னா சிங்காசனம் இல்லையா. அது என்ன, ரூலிங்கு, பவரை, அவர் ஒருவருக்கே உரியதை சிங்காசனம் என்பது குறிக்கிறது. சரி ஓகே, இப்படிலாம் சொல்றிய, அப்போ மேலே வந்து உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா ஒரு ஷேப்ல தானே உட்காந்துருக்கணும். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வானாதி வானங்களும் கொள்ளாதவர் அப்படின்னா எப்படி ஒரு ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் அவ்வளவு பெரியவர், நீ சிங்காசனத்துல மட்டும் அவரெல்லாம் பிடிச்சி வைக்க முடியாது. அவர் செய்தியில கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உண்மையான கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்னா என்ன அர்த்தம்னா, யூ காண்ட் கண்டெய்ன் ஹிம் சம்வேர், இங்கதான் ஆண்டவர் இருக்கிறார், இங்க மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அப்படின்னா அது தெய்வத்தை குறிக்கிறதான வார்த்தை அல்ல. அப்ப தேவன் பரலோகத்துல மட்டும்தான் இருக்கிறாரு அப்படி நம்புறீங்களா? என்ன இல்ல, எதுக்கு அப்படி சொல்றோம் அப்படின்னா, அவர் உன்னதர் அப்படின்றதுக்காக தான் பரலோகத்துல இருக்கிறவர். ஏன்னா இது வந்து பூமின்றது நாம வாசம் பண்ணுகிற இடம், இங்க அவர் வரக்கூடாது. அவர் கிடையாது, பூமியை உண்டாக்கினவர் அவர் தானே, பூமியில எப்படி அவர் இல்லாம இருப்பாரு? அவர் தமக்குரியதுல வந்தார், இவர்களோ அவரை தள்ளினார்கள் இல்லையா. உலகம் என்பது அவருக்குரியது அல்லவா? அப்ப சிங்காசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தேவனுடைய ஆளுகையை, தேவனுடைய அதிகாரத்தை,
அவர் ஒருவருக்கே உரியதை குறிக்கிறதான காரியம். இப்போ வானாதி வானங்களும் கொள்ளாதவரை நீ என்ன சிங்காசனத்துல பிடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. இப்ப நீ என்ன ஒரு சின்ன சேர்ல அவரை பிடிச்சு வச்சுற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னா, வேதம் அறிவிக்கிற தெய்வத்தை குறித்து நீ வந்து பேசல, நீ அவரை குறித்து நம்பவே இல்லையே இல்லையே. பேச நான்காம் அதிகாரத்துல போய் வாசிக்கும் போது 6வது வசனத்துல தேவன் அப்படின்னா அவர் ஒருவர் தான், அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும். அவர் இப்படி சொல்றார், தேவன் எல்லார் மேலும் இருக்கிறார், எல்லாரோடும் இருக்கிறார். நீ இங்க எல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லலாம் முடியாது, அவர் எல்லா இடத்துலயும் இருப்பார் சரியா, எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள். ஆனா உனக்குள்ள வரணும்னா நீ அவர் சொல்றபடி அவரை ஏற்றுக்கொண்டாதான், மனம் திரும்பினாதான், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைத்தாதான் அவருடைய பிள்ளை ஆகிற பாரு, அதான் ரட்சிப்பு. அப்ப உனக்குள்ள வருகிறார், அப்ப ரட்சிக்கப்படுகிறவருக்குள் வருகிறார், வந்த உன் பக்கத்திலயும் இருக்கிறாரு, மேலேயும் இருக்கிறார், எல்லாரும் மேலும் இருக்கிறார். அதுதான் தேவன், அவர் தான் ஒரிஜினல் தேவன். புரியுதா உங்களுக்கு? அப்ப மூணு பேரா இருக்கிறாரு, மூணு இடத்துல இருக்கிறாரு, அதெல்லாம் தெய்வம் கிடையாது. கண்டிப்பா சார், தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க நீங்க. அப்ப சிங்காசனம்ன்றது கிளியர் ஆச்சா? இல்ல, இன்னொரு கேள்வி சிங்காசனத்தை பத்தி. ஓகே, நீங்க எங்கேயாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு இது ஒரு வெடிக்கா இருந்தாலும் இது முக்கியமா தேவைப்படுகிற ஒரு கேள்வி, வேதத்துல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்கேயாவது மூன்று சிங்காசனத்தை எங்கேயாவது இருக்கிற மாதிரி பாத்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? அப்படி மூணு நான் படிச்சது இல்லை, ஏன்னா சிங்காசனம் அப்படின்றது ஒன்றை குறிக்கு. அப்படின்னா ஒவ்வொரு சிங்காசனமும் ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு உரியது. இப்போ அங்கே மூணு சிங்காசனம் இருந்தாலே அது ஆக்சுவலாக மூணு ஈக்குவல் கிடையாது, அதில் ஒன்று பெருசு இருக்குல்ல. இப்போ தேவன் மூணு பேர்னாலே ஷுவரா நம்ம என்ன அடுத்த கேள்வி வருவோம், இதில் யார் ரொம்ப பெரியவர் யார் அப்படின்ட்டு கேள்வி வரும்ல. இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து வந்து அசியூமேட் மூணு பேருன்றீங்கல்ல, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னோட ஒரு பெரியவர் அப்படின்னா மனுஷன் என்ன நினைப்பான், இவர் எதுக்கு எனக்கு, நான் பெரியவர்கிட்ட போயிடுறேன் அப்படின்னா. இல்லை பெரியவர்கிட்ட போக பயமா இருந்ததுன்னா சின்னவர் இன்னொருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் ரொம்ப கூலு, ரொம்ப அமைதியானவர், ரொம்ப அன்பானவர், அவர்கிட்ட போயிடுறேன் அப்படின்வான். அப்போ மூணு பேருன்னு சொல்றதே தந்துரும் என்ன அப்படின்னா, அது மூன்றுமே வெவ்வேறு ஆவிகளை பிசாசை குறிக்கிறது. கண்டிப்பா தேவன் மூன்று பேர் அப்படின்னா மூணு ஆவின்னு அர்த்தம், மூன்று ஆவினா மூன்று தெய்வங்கள்னு அர்த்தம் இல்லையா? இல்லை அவங்க திருத்துவத்தை நம்பிக்கொண்டு சிம்பிளான விக்கிரக ஆராதனை. ஆமா, விக்கிரகாதனை ஆராதனை. அப்போ இப்படிலாம் கூட பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டு இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட அவங்க ரட்சிக்கப்படக்கூடும் இல்லையா? அந்த திருத்தலத்துல வெளியில வரக்கூடும், வேதத்துல தான் எழுதியிருக்கு. ஒரு வசனத்துல ரட்சிக்க முடியும், ஒரு வசனத்துல ரட்சிக்கப்பட முடியும் சரியா? ஏன்னா வேதத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலர் எல்லாம் என்கிட்ட கேட்குறது, நீ ஒரே வசனத்தை வச்சு பேசிட்டு இருக்க, ஒரே எந்த வசனம் சொல்லு, சரி ஓகே அந்த வசனத்தை விட்டு இன்னொரு வசனத்துல இயேசு கிறிஸ்துவை தவிர வேற தேவன் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டா, சரி அந்த வசனத்தை சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, இல்லை இல்லை ரெண்டு வசனம் தான் சொல்கிறேன், சரி ஓகே வேற வசனத்தை வச்சு ப்ரூவ் பண்ணுறேன், அவரை அன்றி வேறு தெய்வம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா வேற என்ன விட்டுட்டுன்னு போயிட்டுருக்குது. அப்போ வேதத்தில் நீங்கள் தீர்க்க தரிசனங்களை காணப்படுகிறதான ஒரு வசனத்தை வச்சு, நான் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை அப்படின்ற ஒரு வசனத்தை ரட்சிக்கப்பட்டு முடியாதா? என்னோட வேற தேவன் இல்லை என்று ஆகமங்களில் சொல்கிறார் உபாகமத்தில், அதை வச்சு ரட்சிக்கப்பட்டு முடியாதா? கொல்றதுனா நான் தான், தண்டிக்கிற நான் தான், உயிர்ப்பிக்கிறதுனா நான் தான், என் கைக்கு தப்பு விப்பார் இல்லை அப்படின்றாருல, அப்ப அந்த ஒரு வசனத்துல ரட்சிக்கப்பட்டு முடியாதா? தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதே குமாரன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நித்திய பிதா தான் நமக்காய் குமாரனாய் வெளிப்படுவார், சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, அவர் தான் வல்லமை உள்ள தேவன் சொல்லப்படுற. அந்த ஒரு வசனம் போதாதா? குமாரன் என்பது வேறொருவர் அல்ல, நம்மை உண்டாக்கின நம்முடைய தகப்பன், நம்முடைய தெய்வம் தான், நீ பிதா தான், நமக்காய் குமாரனா வெளிப்படுற, அந்த ஒரு வசனம் போதா ரட்சிக்கப்படுறதுக்கு? அப்ப இதுதான், அதுதான் பேசுறேனா, நான் வேதம் முழுசு எடுத்து பேசுவேன், இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லைன்னு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுதிரத்தின் அடியிலும் கூட இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் அன்றி மனுஷனுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கொடுக்கப்படல. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவன்ட்ட இயேசு கிறிஸ்து சொன்னா, ஏன் அந்த நாமத்தை மாத்திரம் சொல்லுகிறாய் அப்படின்றான். ஏன்னா நீ கிறிஸ்தவனே அல்ல, அதனாலதான் உனக்கு அந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு, ஏற்றுக்கொண்டா என்றால் ரட்சிக்கப்படுவாய். கண்டிப்பாக மாஸ்டர், இவ்வளோ ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க. அதாவது முக்கியமாக அது வெளிப்பட்ட சுவிசேஷத்தில் சிங்காசனத்தை குறித்து நம்ம பார்த்தோம், மூன்று சிங்காசனத்தை குறித்து, அந்த சிங்காசனமே ஓமையான காரியம். மூணு சிங்காசனம்லாம் கிடையாது, ஒரே ஒரு சிங்காசனம். ஏன்னா தெளிவு இல்லை, ஏன் ஒரே சிங்காசனம்? அதாவது இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜாதி ராஜா. சரி, ஒன்று தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏக சக்கராதிபதிபதி. திரியேக சக்கராதிபதினு போட்டிருக்கா, இல்ல இரு சக்கராதிபதினு போட்டிருக்கா, இல்ல ஒரு மடியில இன்னொருத்தர் உட்கார்ந்துருப்பாருன்னு போட்டிருக்கா? ஏக சக்கராதிபதி அப்படின்னா ராஜாதி ராஜா, எல்லாவற்றிற்கும் மேல உயர்ந்து இருக்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர் அப்படின்னு மூணு சிங்காசனத்தை போட்டு அவரையே அசிங்கப்படுத்துறீங்க. அவர் சொல்றாரு நான் ஒருவர் தான்,
நான் வந்து ஒரே சிங்காசனில் வீட்டிருக்கேன், சிங்காசனில் வீட்டு இருக்கிறவர் பேசுகிறது அறிவிக்கிறது சொல்லுகிறதாவது முதல் எபிசோட்ல வந்து நான் இதை நான் சொல்லியிருப்பேன். நான் எனக்கு ஒரு போதகர் வந்து சொன்னதை, இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு மட்டும்தான் ராஜா, இந்த பூமிக்கு மட்டும்தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வந்து நான் குறிப்பிட்டிருப்பேன். அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமியில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சமமானவர் யாருமே இல்லை, அவர் தான் பெரியவர், பூமிக்கு தெய்வம். சரி பரலோகத்துக்கு போனா அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து சின்னவர் சொல்ல மாட்டார், என்ன சொல்லுவார்னா சமம் பிதாவும் குமாரனும் சமமாய் இருக்கிறார்கள் தெரியுமா அப்படின்னாரு. நீங்க அவர்கிட்ட ஏசாயால் இருக்க வசனத்தை எடுத்து காமிக்கணும், எனக்கு சமமானவர் யாரும் இல்லைன்னு சொல்றாரு. நீ யாரு, யார வந்து யாருக்கு நீ சமமும் சாயலும் ஆக்குகிறாய், எங்க இருந்து வந்திருக்கிற, நீ எங்க இருந்து முளைச்சு வந்திருக்கிற அப்படின்னு அந்த போதகத்தை நீங்க கேட்டிருக்கணும். அப்ப நீங்க அதிகமா அந்த டைம்ல வேதத்தை வாசித்திருக்க மாட்டீங்க, சமமாக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு தெரியாதனால அவர் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, ஈஸியா பேசிட்டு போயிட்டாரு. இப்ப சிங்காசனம் குறித்து பேசிட்டு இருக்கும் போது அப்போ வந்து இந்த பூமிக்கு மட்டும் தான் ராஜானா, அப்ப அவருக்குன்னு ஒரு தனி ஒரு சிங்காசனம் இருக்கணும் இல்லையா, பிதாக்கு ஒரு சிங்காசனம், கிறிஸ்துக்கு ஒரு சிங்காசனம், இவங்க சொல்ற கூற்றின்படி ஆவியானவருக்கு ஒரு சிங்காசனம் கூட. இதை ஏன் கேக்குறீங்க, குமாரனுடைய ராஜ்யம் பிதாவுடைய ராஜ்யமே ரெண்டு பேருடைய ராஜ்யமா இருக்குதா, ரெண்டு ராஜ்யம் அப்படின்றாங்க. அப்ப எது பெரிய ராஜ்யமோ அதுல தான் நம்பர் பேசிக்க பார்ப்பேன். அப்ப பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம் வெவ்வேறா நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்க, ஆவியானவருக்கு ஏதாவது ராஜ்யம் இருக்குதா, விட்டுருவாங்க. இப்ப நைசா வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அவரை விட்டுருவாங்க, விட்டுருவாங்க. அப்ப நீங்க தான் ஞாபகப்படுத்தி, நீ மூணாவது ஒருத்தர் சொல்லியிருக்கியே அவரு கோச்சிக்கு போறாரு, அவரையும் சேர்த்துக்கு, நீங்க தான் சொல்லணும் அவங்களுக்கு, ஒன்னும் அவரை சேர்த்துக்கோ இல்லைன்னா ஒருத்தர் நம்பு. அப்போ இப்படி இப்படி பேசுறாங்க இல்லையா, அப்போ வந்து பிதாவானவர்கள் தூதர்கள் வந்து வேற, கிறிஸ்துவானவர்கள் தூதர்கள் வந்து வேறையா இருக்குமா? ஏன்னா வெளிப்படுத்த சுவிசேஷத்துல வந்துட்டு அவர் இறங்கும் போது அவரோடு கூட தூதர்களும் வரப்போறாங்கன்னு சொல்லப்படுறாரு. அப்ப எந்த தூதர்கள் வரப்போறாங்க? அவங்க சொல்லுவாங்க, தேவன் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, தூதர்களை கூட அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பேசுறேன், நீங்க ஒண்ணுமே அவங்கள்ட்ட பேசவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் சொன்னதை நான் சொல்றேன், உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும், தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், இது தேவபக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இதுல என்ன பிரச்சனை, பிதாவாகிய தேவன் வெளிப்பட்டார்னு உனக்கு போட்டிருக்கா, குமாரனாகிய தேவன் வெளிப்பட்டார், அதுதான் பவுல் சொல்றார். தேவன் குமாரன் தேவன் தானே சொல்லுவார் பவுல், அதனால அப்படி சொல்றாருன்னு சொல்றாரு. இவர் நீங்க எப்படி திருத்துவீங்க, தேவன் ஒருவர் என்கிற அடிப்படையான அரிச்சுவடி ஏபிசிடி தெரியாத மனுஷன், அதாவது வேதத்தினுடைய ஏபிசிடி தெரியாது. இந்த ஆளுகிட்ட போயிட்டு நீங்க சென்டென்ஸா ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அவருக்கு எப்படி புரியும், முதல்ல போய் எழுத்தப்படி ஏபிசிடியை படி, அதுக்கப்புறம் நான் சென்டென்ஸா பேசுறது உனக்கு புரியும் அப்படிதானே. அப்ப தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார்னா தேவன் ஒருவர்னு முதலாவது நம்புகிறவனுக்கு தான் அதை எழுதுறாரு. ஏன்னா தேவன் ஒருவர்ன்ட்டு யூதன் நம்புறான், அவன்கிட்ட சொல்றாரு தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். இந்த மாதிரி திருத்துவம் எல்லாம் வந்திருக்கும்னு பவுலுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய கள்ள உபதேசம் வரும்னு தெரியும் பவுலுக்கு. அப்ப எழுதிருப்பாரு, பிதாவாகிய ஒரே தேவன் உனக்காய் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்பது தேவபக்திக்குரிய ரகசியம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆனா அப்படி எழுதியிருந்தாலும் என்ன பண்ணிருப்பா, அதை வேதத்துல இருந்து எடுத்திருப்பேன், எடுத்திருப்பேன் வேதத்துல இருந்து எடுத்திருப்பேன். இந்த நிருபம் சரியாக பவுல் எழுதினதா என்று தெரியவில்லை, வேதத்தினுடைய மற்ற காரியங்களுக்கு இது வந்து உடன்படவில்லை என்று வேதத்துல இருந்து என்ன பண்ணி அப்போக்ரிஃபான்னு அதை தள்ளியிருப்பார். எப்படிப்பட்ட ஆளு, கண்டிப்பா ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி கூட, எனக்கு ரொம்ப நாளா இருந்த கேள்வி, எனக்கு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது இப்ப உங்களை பட்ட ஒரு போதகர் நீங்களே கூட நான் எடுத்துக்கிறேன்னு, அதாவது இங்கிலீஷுடைய டிரான்ஸ்லேஷனுக்கும் தமிழுடைய டிரான்ஸ்லேஷனுக்கும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். நானே கூட செய்தி எழுதும்போது கூட நான் பார்த்துருக்கேன். அதாவது எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து வார்த்தை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு பிரசங்கிக்கிறதும், இல்லை அநேக போதகர் வந்துட்டு அவங்களுடைய லாங்குவேஜில் அந்த வார்த்தை இருக்கும்பொழுது அதை எடுத்து போதிக்கிறதையும் அந்த வார்த்தையை வந்து மேன்மைப்படுத்தி காத்துறதையும் வந்து நான் பார்க்குறேன். இதில் ஏதாவது குழப்படியோ இல்லை வந்துட்டு அந்த டிரான்ஸ்லேஷனில் வந்துட்டு ஏதாவது மாறுதலோ அதன் மூலியமா இந்த திருத்துவம் வந்ததா, இல்லை அப்படி ஏதாவது பார்க்க முடியுமா, அதுல தவறுகள் ஏதாவது இருக்கிறதா, அதுதான் நீ ஆராய்ந்து பார்த்தா திருத்துவம் தப்புன்றது கண்டுபிடிச்சிடலாம் எந்த டிரான்ஸ்லேஷன் வரும். ஏன்னா மொழிபெயர்ப்புன்றது டிரான்ஸ்லேஷன் அல்லது டிரான்ஸ்லிட்ரேஷன், என்ன அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து அப்படியே வந்து வேற லாங்குவேஜில் என்ன இருக்கோ அதுக்கு கொண்டு வருவாங்க. டிரான்ஸ்லிட்ரேஷன்னா அது அப்படியே வந்து என்ன பண்ண முடியாது, மொழிபெயர்க்க முடியாது. அது என்ன பண்ண முடியும், சில உதாரணத்துக்கு ஏன் வந்து பேரெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிலதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு வந்து ஈக்குவலண்டான ஒரு பேரை கொண்டு வந்திருப்பாங்க, சிலதில் வந்து அப்படி நேராகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் போட்டுருக்கும். இப்போ ரெண்டுமே உண்டு. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து பர்ஃபெக்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ எபிரேய பாஷையிலும் கிரேக்க பாஷையிலும் அராமியத்திலையும் எழுதப்பட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பைபிள்.
இப்ப அதுல இருந்து நம்முடைய ஒரு பாஷைக்கு அதை கொண்டு வரும்போது அந்த டெப்த்தை கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கும். ஆனாலும் கூட முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தேவ ஆவியினாலே ஏவப்பட்டுதான் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. இடறி விழுகிறவன் எபிரேய பைபிள்ல படிக்கும் போது இடறி விழுவான். இடறதுக்கான கல்லுனா யார்தான் பார்த்தோம்? இடறதுக்கான கல்ல தானே இடறி அவனும் எபிரேயனும் விழுறான். எபிரேயர்கள் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்கல்ல, கொஞ்சம் பேர் தானே கிறிஸ்துவ மாறி இருக்காங்க. அப்ப இவர்கள் சொந்த மூல பாஷையில தானே வாசிக்கிறார்கள். ஆனாலும் இடறதற்கான கல் என்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இடறி விழுகிறார்கள் அல்லவா? அப்ப டிரான்ஸ்லேஷனாலதான் இடறி விழான் இடறி விழலாம். இது ஏமாத்து காரியம். டிரான்ஸ்லேஷன்ல நீ எந்த ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்தாலும் இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒரு தெய்வம் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். கண்டிப்பா. அப்ப நீ இன்னொரு காரியத்தை கேட்டீங்க, அந்தந்த போதகர்கள் அந்தந்த லாங்குவேஜ்ல இருந்து படிச்சு இந்த வார்த்தையை மேன்மைப்படுத்துறாங்க. நம்ம எல்லாம் வார்த்தையை மேன்மைப்படுத்தவே வேண்டாம். வேதத்துல எப்படின்னா அவர் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் தம்முடைய வார்த்தைய பிரஸ்தாபப்படுத்திருக்காரு. எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அப்படின்னும் போது அவர் வார்த்தையெல்லாம் மாறுகிறவர் எல்லாம் கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு வெவ்வேறு டிஃப்ரெண்டான மீனிங் தான். இன்னைக்கு ஒரு போதகர் வந்து இதான் மீனிங்னுவாரு, அப்புறம் போய் அவர் படிச்சுட்டு வந்து இல்ல இல்ல தப்பா சொல்லிட்டேன், வேற தப்பா சொல்லணும்னு சொல்ல மாட்டாரு, வேற ஒரு மீனிங் அப்படின்றத அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமா காணப்படுது அப்படின்னு அடிச்சு விடுவாரு. ஏன்னா தேவன் அப்படி எல்லாம் மாத்துறவரெல்லாம் கிடையாது. இதான் மீனிங்னா இதான் மீனிங், இந்த பொருள்னா இதான் அதனுடைய பொருள், அதான் ஆவிக்குரிய அர்த்தம்னா அதுதான். அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவன் ஒருவர்ன்றாரு, நாளைக்கு வந்து தேவன் மூவர் அப்படின்னு சொல்லுவாரா? தேவன் அன்னைக்கு ஒருவர்னு சொன்னவரு வெளிப்படுத்தின விசேஷம் இதுலயும் ஒருவர் தானே சொல்லுவாரு? அப்படிதானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கணும். இல்ல இவர் வேற ஒருத்தர்னா இவர் தெய்வம் இல்லைன்னு சொல்லு சொல்லு, அது கூட அவருக்கு சந்தோஷமா படுவார். ஏன் அப்படின்னா நீ அறியாம சொல்ற அப்படின்னு. ஆனால் தேவன் ஒருவர் என்று நம்பிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவும் தேவன் சொல்ற அப்படின்னா நீ வந்து என்ன பண்ற, தவறான ஒன்றை நீ சொல்லுகிற. இல்லைன்னா இவரை அன்றி தெய்வம் இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவ சொல்லணும். அவரே எனக்காக வந்திருக்கிறார், என்னை ரட்சிக்கிறதற்காக வேதத்தின் அடிப்படையில என் தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்லு, தேவனாகிய கர்த்தர்னு சொல்லு, தேவன்னு சொல்லு, எல்லாம் சந்தோஷம். கண்டிப்பா பாஸ்டர், ஏன்னா அது எல்லாம் மகிமையை அவருக்கு செலுத்துற அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப எபிசோட்ல வந்து நீங்க சொன்னீங்க, அதாவது மாய்மால பண்ணக்கூடாது, அதாவது இந்துக்கள் வந்துட்டு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, நான் வந்துட்டு 337 தேவர்களை வந்து நான் வணங்குறேன், நான் அளவிலான தேவர்கள். அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க, அதாவது தெய்வங்கள் பல தெய்வங்கள் உண்டு, எல்லாமே தெய்வங்கள் தான் அப்படின்றத நேர்மையா சொல்றாங்க. அவங்க நம்பிக்கையை நேர்மையா சொல்றாங்க. நீ கிறிஸ்தவன் தானே, நீ தெய்வம் ஒருவர்னு சொல்றியல்ல, அப்ப தெய்வம் ஒருவர்னா யாரு? அது இயேசு கிறிஸ்துவா, பிதாவா, பரிசுத்தாவியா, இல்ல மூணு தான் அப்படின்னு சொல்ற? நீ சொல்லு, ஒரே தெய்வம் தான் நமக்காய் மனுஷனா வந்தாரு அப்படின்னு சொல்லு. அப்படின்னா நீ வந்து இயேசு கிறிஸ்துவ தெய்வம்னு சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு. உங்ககிட்ட நேர்மையே கிடையாது. இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லு, தெய்வம்னா மூணு பேர் தாங்க அப்படின்னு சொல்லு. நாங்க ஒத்துக்கிறோம் நீ விக்கிரக ஆராதனைக்காரன்ட்டு அப்படி சொல்லு. மூணு தெய்வங்கள் தான் நான் அப்படிதான் நம்புறேன், நான் விக்கிரகத்தை தான் நான் ஆராதிக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா மைமால நல்லா பண்ணிட்டு இருக்க, நல்லா சொன்ன நேர்மை கிடையாது, நேர்மை கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து. ஆனா உண்மையான தெய்வத்தை நாங்க தான் அறிந்திருக்கிறோம் சொல்லிக்கிற கூட்டமும் பாத்தீங்கன்னா இதுதான், நேர்மை இல்லை பேச்சு. அதனாலதான் மாய்மாலக்காரர்கள். மாய்மாலம் கண்டிப்பா அநேக காரியங்களை குறித்து பேசணும். ஃபர்ஸ்ட் நம்ம தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்துட்டு அறியாத ஜனங்கள் மத்தியில, அதாவது திருத்துவத்தை தேவனாய் கொண்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில, அது கள்ள போதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக வசனங்கள் மூலியமாய் வேதத்துல இருந்து தெளிவான விளக்கத்தை வந்து நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அது அநேக பிரயோஜனமா இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். நாம மாத்திரம் இல்லை, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை குறித்து பேசணும், கிறிஸ்துவை குறித்து தான் பிரசங்கிக்கணும். சபைக்குள்ள வந்தா நான் பிரசங்கிக்க மாட்டோம், வெளியில போய் பிரசங்க. உள்ள சபைக்குள்ள இருக்கிறவர்களே ரட்சிக்கப்படாதவர்களே காணப்படுறாங்க அந்த பில்டிங்குள்ள வந்து, அவர்களுக்கு கிறிஸ்துவை எல்லாம் நீ பிரசங்கிக்கணும் அப்படிதானே பிரசங்கித்தார்கள் வேதத்தில் நீங்க பார்க்கும்போது இல்லையா? கிறிஸ்து இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள் மாத்திரமல்ல திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தார்கள். அதாவது வேத வசனங்கள் இவரை தான் சொல்லுகிறது என்று என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அப்படிதானே இன்னைக்கு பண்ணணும். கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதான போதகர்களை நீங்க அதிகமா பாக்குறீங்களா? அப்ப இவங்க எல்லாம் யாரு? அப்படியே பேச வந்தாலும் மூணு பேரை குறிச்சு நான் பேசுவேன், நான் மூணு பேர்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு இருக்கிறார்களே இவர்கள் யார்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பெறாத வேறொரு ஆவியை பெற்று இருக்கிறதான கூட்டம். கண்டிப்பா பாஸ்டர், தொடர்ந்து அடுத்த பகுதியில நம்ம வந்து பார்க்கலாம் பாஸ்டர். பேசலாம் பேசலாம்.